இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். டாடா படம் தியேட்டர்களாக ரிலீஸ் ஆச்சு, போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு அப்படின்லாம் இருக்க, இந்த படம் தியேட்டர்களில் செம்ம ஹிட்டாக போயிட்டுருக்குதுங்க. எஸ், டே ஒன் வந்து மீடியமாக இருந்தாலும் அதுக்கு அடுத்தடுத்த நாளில் வேர்ட் ஆஃப் மவுத் மூலியமாக படத்தோட தியேட்டர் ஆக்குப்பன்சி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். கிரேட்டர் தென் கிரேட்டர் தென் அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். டே ஒன், டே டூ, டே த்ரீன்ட்டு அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ கலெக்ஷன்லையும் சரி அப்படிங்கிறது தான். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நானுமே இந்த படம் பார்த்தேன் அப்படிங்கிறனால இந்த ரிவ்யூ பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ரீசெண்டாக நான் வாட்ச் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கதையோடையும் கேரக்டரோடையும் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. எங்கேயுமே ஒரு மூவி தானே அப்படிங்கிற மாதிரி வெளியே வரமே முடியல அப்படிங்கிறது தான். ரொம்ப அட்டாச்சாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. கவினோட ஆக்டிங் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிச்சு பண்ண அப்படின்னு சொல்லி ஆகணும். மியூசிக் இல்லாமல் படம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே ஸ்டோரிக்கும் ஆக்டிங்க்கும் ஈக்குவலாக வந்து மியூசிக்கும் நின்று பேசும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். சாங்கெல்லாம் பிளேலிஸ்ட்டில் பார்த்துட்டு ஆடியோ லான்ச் பண்ணாங்கல்ல, அதுக்கப்புறம் பிளேலிஸ்ட்டை பார்த்துட்டு என்னடா இத்தனை பாட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் தியேட்டரில் போய் உட்காந்து பார்த்தோம்னா எந்த ஒரு சாங்கையும் அவாய்டே பண்ண முடியாது. பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அது வச்ச இடமா இருக்கட்டும், சாங்கோட கனெக்டாக இருக்கட்டும், ரொம்பவே ஃபிட்டாக இருந்தது படத்துக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். முக்கியமான இடத்துல மட்டும் அப்புறம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்கலாமே, ஒரு அழுகிற சீனாக வருது அப்படிங்கிறனால நல்லா நடிச்சிருக்கலாமே, நடிக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி நெகட்டிவ் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரில அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இருந்ததா அப்படிங்கிறது தெரில அப்படிங்கிறதான், நெகட்டிவாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சி பார்த்தா வேணா இருக்கும் போல், ஆனால் அப்படி ஒன்று தெரியவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கலெக்டிங் எமோஷன் ஒன்று இருக்குதுங்க, அது ஓடிடியில் பார்க்குறப்ப கண்டிப்பாக கிடைக்காது. தயவு செஞ்சு போய் டாடா படத்தை தியேட்டரில் பாருங்க அப்படிங்கிறது தான் என்னோட டாடா ரிவ்யூ அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா படம் நீங்கள் பார்த்துருந்தீங்க தியேட்டரில் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்படிங்கிறத. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.